ஓகே, இப்போ வந்து இது ஒரு நான் கிளாஸ் எடுத்திருக்கேன். இது வந்து நம்மளோட நார்மல் நம்ம வாஷ் பண்ணுற வாட்டர், கிட்டத்தட்ட உப்பு தண்ணின்னு சொல்ல முடியுங்களா, அந்த உப்பு தண்ணி தான். இதை வந்து நான் ஃபில் பண்ணிக்கிறேன். ஓகே, இன்னொரு கிளாஸில் வந்து நான் குடிக்கிற தண்ணி ஃபில் பண்ண போகிறேன். ஓகே, அதை ஃபில் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இது வந்து குடிக்கிற தண்ணி, ஐ மீன் ஆற்று தண்ணி. இந்த தண்ணியும் நான் இன்னொரு கிளாஸில் ஃபில் பண்ணிக்கிறேன். ஓகே, இதை டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஓகே, வணக்கம் டு எவ்ரிவன், வெல்கம் டு கேடெக் சேனல். நம்ம இன்றைக்கி அதை பற்றி பார்க்க போகிறோம்னா இந்த டிடிஎஸ் மீட்டர் தான், இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதை வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னா, வாட்டரில் இருக்க இதை வந்து டிடிஎஸ் அளவை வந்து நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். நெக்ஸ்ட் வந்து இதில் வந்து வாட்டரோட கண்டக்டிவிட்டி அப்படி அப்படின்னா ஒரு எலக்ட்ரிசிட்டி கண்டக்டிவிட்டி, ஐ மீன் மினரல்ஸ் இந்த மாதிரி இருக்க இது எல்லாமே தாதுக்குள்ளெல்லாம் எவ்வளோ ரேஞ்சில் இருக்குது அப்படிங்கிறது இதையும் கண்டுபிடிக்கலாம். தண்ணி வந்து குடிக்கக்கூடிய இதில் இருக்கா அப்படின்னு சொல்லியும் இதை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வந்து நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற உப்பு தண்ணின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, கிட்டத்தட்ட போர் தண்ணி இல்லை அப்படின்னா கிணத்து தண்ணி, இந்த கிளீனிங் பர்பஸ்க்கு நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணுறது எல்லாமே இந்த வாட்டர். இதை வந்து நான் ஒரு சாம்பிளாக எடுத்திருக்கேன், உங்களுக்கு அந்த வீடியோ காட்டுறேன். அந்த பைப்லேருந்து டேப்லேருந்து இது வந்து நம்ம குடிக்கக்கூடிய வாட்டர், ஐ மீன் இது வந்து ஆற்று தண்ணின்னு சொல்லுவாங்க. ஒரு சில இடத்துல ஆற்று தண்ணி குடிப்போம் அப்படின்னா இது வந்து ஆற்று தண்ணி. என்கிட்ட மினரல் வாட்டர் இல்லாதனால நான் இந்த வாட்டர் எடுத்திருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட் இந்த வாட்டர், இப்போது இதில் ரெண்டில் இருக்க வேல்யூஸை வந்து எப்படி செக் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டுனா, இந்த மீட்டர் வந்து நீங்கள் ஆன்லைனில் நமக்கு இருக்கும். இதில் ஒரு ஆன் ஆஃப் ஸ்விட்சு, நெக்ஸ்ட்டு ஷிஃப்ட்டு ஹோல்டு இதை கொடுத்துருக்காங்க. ஆன் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து டிஸ்பிளேயில் வந்து 00 தான் ஃபஸ்ட் நமக்கு, ஏன்னா எந்த இதுவும் செக் பண்ணல. ஸோ நமக்கு வந்து இங்கே 00 ஆகுது, செல்சியஸ் காமிக்குது. இப்போ இந்த இடத்துல ஷிஃப்ட்டுன்னு இருக்கு இல்லைங்களா, அந்த ஷிஃப்ட்டை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த இடத்துல என்ன இதாகுது அப்படின்னா, இந்த செல்சியஸ் வந்து இதாக மாறிடும் ஃபாரன்ஹீட்டாக. இங்கே பிபிஎம் அப்படி எழுதுங்களா, பிபிஎம் செக் பண்ணுறது வந்து நம்ம இதோட குவாலிட்டி செக் பண்ணுறது, வாட்டர் வந்து எந்த இதில் இருக்குது, அதை நம்ம குடிக்க இது பண்ணுறதா, இல்லை ரொம்ப ஹையாக இருக்கா சால்ட் கண்டென்ட்டு, இல்லை சால்ட் கண்டென்ட் கம்மியாக இருக்கா அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதா இந்த பிபிஎம் டெஸ்ட்டு. நெக்ஸ்ட் இது வந்து எதுக்குன்னா, வாட்டரில் இருக்க அந்த கண்டக்டிவிட்டியை, இந்த யூஎஸ் 12 சென்டிமீட்டர்ன்னு இருக்கு இல்லைங்களா, இதுதான் வந்து அந்த எலக்ட்ரிசிட்டியோட கனெக்டிவிட்டி. இப்போ மேலே ஈசின்னு போட்டிருக்கு இல்லைங்களா, அது அவ்வளோதான். இதில் மேலே வந்து இந்த இடத்துல ஒரு பேட்ரி இருக்கும், ரொம்ப நார்மல் சின்ன செல் தான். உங்களுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நார்மல் நமக்கு வந்து ஒரு 3.3 volt செல் தான் போடுறது இது. நான் ஒரு ஹேண்டில் நான் இது பண்ணிருக்கேன். சரி ஓகே, இதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஒரு ஷீட் காமிக்கிறேன். இது வந்து வாட்டர் டைப் பார்த்தீங்கன்னா, பியூர் வாட்டரில் அதோட கண்டக்டிவிட்டி ஓகேங்களா, இப்போ எலக்ட்ரிசிட்டியோட கனெக்டிவிட்டி வந்து 0.5 something இருக்குன்னு சொல்லிட்டு இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் டிஸ்டல் வாட்டரில் வெறும் 2 சென்டிமீட்டருக்குள்ள அந்த இது இருக்க மாதிரி. நெக்ஸ்ட் வந்து அதே மாதிரி ரெயின் வாட்டரில் வந்து இவ்வளோ இருக்கும், டேப் வாட்டரில் வந்து 200 to 1000, நெக்ஸ்ட் ரிவர் வாட்டரில் 400. இதெல்லாம் அந்த கனெக்டிவிட்டியோட எஸ்ஐ யூனிட்டு, யூனிட்னு சொல்லுவாங்க சென்டிமீட்டர் இது. நெக்ஸ்ட் வந்து சி வாட்டரில் வந்து 4000 to 5000 சென்டிமீட்டர் இதில் வந்து இதாகும் ஓகேங்களா. இந்த மாதிரி இது டிஃப்ரென்சியேஷன் மாறும், இதுபடி நமக்கு இருக்கான்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த சார்ட்டில் வந்து என்ன அப்படின்னா, இந்த டிடிஎஸ் அப்படின்ட்டு இருக்கீங்களா, இதுதான் வந்து நம்ம தண்ணியோட குடிக்கக்கூடிய இது தரம். இது வந்து இங்கே ரெக்கமெண்டட் அப்படின்ட்டு இருக்கீங்களா, இது வந்து 500 BPM உள்ளே இருக்கணும், இல்லைனா 500 இருக்கணும். அதுக்கு எபோவில் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து அது நாட் அக்செப்டபிள், நம்ம வந்து அதை குடிக்க வந்து சேஃப் இல்லை அந்த மாதிரி ஒரு கேட்டகரி ஓகேங்களா. இந்த ரெண்டு இது தான் நம்ம ஃபஸ்ட் பார்க்கணும். நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா போர் அப்படின்னா அதுக்கும் கீழே, இது வந்து கிரைன் பர் கோல்டன் சொல்லிட்டு ஒரு இது இருக்குது,
நமக்கு அதே தேவை. நம்ம வந்து இதில் டிடிஎஸ் டெஸ்ட் தான் எடுக்க போகிறோம். ஓகே, இப்போ நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் மிஷினை ஆஃப் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இதுக்கு மேலே ஒரு ஸ்டிக்கர் இருக்கு. ஸ்டிக்கர்னால தான் எதாவது தெரியுது. ஓகே, ஜஸ்ட் நான் ஆன் பண்ணிட்டேன். இப்போது நான் வாட்டருக்குள்ளே இன்செர்ட் பண்ணிட்டேன். பிபிஎம் வந்து 985 வருது. ஓகே, இது வந்து டை தான். ஓகே, நெக்ஸ்ட் இது வந்து ட்ரிங்கிங் வாட்டர். இதில் வந்து 130 பிபிஎம் வருது. ஓகேங்களா, ட்ரிங்கிங்கில் வந்து 130, இதில் வந்து 830. ஓகே, ட்ரிங்கிங்கில் வந்து சாம்பிளுக்கு 130 வருது, இதில் வந்து 830 வருது. ரெக்கமெண்டடில் வந்து இங்கே நமக்கு ஐடியல் வந்து 170 இருக்குது, இதுக்கு கீழே இருக்கணும். ஓகே, ரெக்கமெண்டடில் இது வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது. இப்போ உப்பு தண்ணியும் நம்ம குடிக்கலாம். பட் வெயிட் அ மினிட், ஒருக்கா செக் பண்ணி பார்ப்போம். 132 தான் இருக்குது. ஓகே, வெயிட் பண்ணுங்கள், இதே ரிசர்ச் பண்ணி பார்த்துடலாம். ஓகே, இது வந்து 800 சம்திங் இருக்குது. 500க்கு மேலே போனாவே நமக்கு ஓரளவுக்கு சேஃப் தான், பட் இருந்தாலும் இதுக்கு மேலே போனால் தான் அன்சேஃப். இது வந்து நம்ம நார்மல் புத்தனின்னு சொல்லுவாங்க, ஐ மீன் போர் வாட்டர் இல்லைன்னா வந்து நம்ம இந்த ஏதாச்சும் வாஷ் இல்லைன்னா குளிக்கிறதுக்கு இந்த மாதிரி யூஸ் பண்ணுறது எல்லாமே இந்த இது. ஓகே, இப்போ நம்ம இதில் இருக்க கனெக்டிவிட்டி செக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து நான் உங்களுக்கு இந்த 130 தானே வந்துச்சு, இது சேஃபாக அன் சேஃபாக, இது வந்து ஆற்று தண்ணி, இது எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லி நம்ம செக் பண்ணி பார்ப்போம். ஒவ்வொரு இந்த வாட்டர் வந்து நான் ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து இதை கிளிக் பண்ணால் நமக்கு வந்து இந்த ஈஸி இது மாறிடும். ஓகேங்களா, இங்கே பார்த்தீங்கன்னா ஈஸின்னு வந்துருச்சு. இப்போ இதில் எவ்வளோ கனெக்டிவிட்டி இருக்குன்னா 1700 அப்படின்னாவே நமக்கு இங்கே ரிவர் வாட்டர், இந்த ரிவர் வாட்டரில் வந்துருச்சு, ரிவர் வாட்டர் கேட்டகிரியில். ஓகே, நெக்ஸ்ட் இதில் இதுதான் வந்து ஆற்று தண்ணி, இதில் எவ்வளோ வருதுன்னு பார்ப்போம். இதில் வந்து 270 வருது. 270 அப்படின்னா நம்ம இதுக்குள்ள டேப் வாட்டர் அதான், ஐ மீன் டேப் வாட்டர் அப்படின்னா நம்ம வந்து நார்மலாக தண்ணி குடிக்கிற நான் நினைக்கிறேன் டேப் வாட்டர். இதோட இது கரெக்டாக இருக்குது. இது வந்து ரிவர் வாட்டருங்கிறது 1700 போகுது. 1700 தான் நமக்கு வந்து இந்த கேட்டகரியில் தான் வரும். ஸோ நமக்கு வந்து இது ரிவர் வாட்டர், ரிவர் வாட்டர் கேட்டகரியில் வருது. அதான் நம்ம அந்த தண்ணியை குடிக்க மாட்டோம், இந்த இதில் வந்துடுது. ஓகே, இப்போ இந்த இடத்துல நமக்கு வந்து இந்த 170 சொல்லி வந்துச்சு இல்லைங்களா, 130. இந்த ஆற்று தண்ணி வந்து நமக்கு சேஃபாக என்னங்கிறத பார்க்கலாம். ஓகே, இப்போ நான் இதை வந்து ஆன்லைனில் பார்த்தேன். இப்போ உங்களுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், அதான் நான் முன்னாடி சொன்ன மாதிரி மோர் தென் 1000 பிபிஎம் இருந்தால் நாட் ரெக்கமெண்டட் ஃபார் தி ட்ரிங்கிங். அந்த அக்செப்டபிள் டிடிஎஸ் லெவல் ட்ரிங்கிங் டு வாட்டர் 300-500 பிபிஎம். ஓகேங்களா, இப்போ இங்கே பிபிஎம் எபவ் 550-500 இஸ் அ சேஃப் ஃபார் ட்ரிங்கிங். இங்கே 130-137 இருக்கு சேஃப் ஃபார் ஏ ட்ரிங்கிங். அப்போ நமக்கு இந்த தண்ணி ட்ரிங்கிங் வாட்டருங்கிறத வந்து ஓகே, இதுதான் வந்து ஆற்று தண்ணி இந்த நான் எடுத்த இதுபடி. ஓகே, இப்போ இதை இந்த மீட்டரை வச்சு நீங்கள் இந்த மாதிரி செக் பண்ணிக்கலாம், கனெக்டிவிட்டியும் செக் பண்ணிக்கலாம். இதோட லிங்க் வேணால் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன்.
நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு கண்டென்ட் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு மேக் பண்ணி போடுறேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.